நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அந்த டாபிக் பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் போன வீடியோவில் இன்ட்ரோ சேஞ்ச் பண்ணேன், இந்த இன்ட்ரோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால் மறுபடியும் நம்ம பல இன்ட்ரோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி சாரி ஏன்னு சொன்னால் இன்ட்ரோ சேஞ்ச் பண்ணதுக்காக. சரியா, ஓகே. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொன்னால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங். நான் இது இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறேன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மேக் பண்ணுறேன். சரி, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேர்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் தான் உங்களால் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் வேர்ட் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ட் லிஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்ட் லிஸ்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். டாட் டிஎக்ஸ்டி, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். சரியா, இந்த வேர்ட் லிஸ்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணுவாங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று ரெண்டு பாஸ்வேர்டு இல்லை, எக்கச்சக்கமான பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பாஸ்வேர்ட்ஸை வந்து இன்னும் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு என்னை பற்றி நல்லா தெரியுன்ற பட்சத்தில் அவன் என்ன பண்ணான்னா ஒரு அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு அவன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு என்னை பற்றின டேட்டாஸை வச்சு அவன் என்ன பண்ணான், அந்த வேர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பல வெரைட்டிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து எப்படி பார்த்தோம்னா உங்களோட யூசர் நேம், அதாவது யூசர் நேமில் அந்த வேர்ட் லிஸ்ட்டில் எந்த மாதிரியான பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் அவங்களோட நேம், அவங்க பெட் நேம், அவங்களுக்கு அவங்களோட லக்கி நம்பர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஷின்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை பற்றி ஓரளவுக்கு தெரியுன்றதுனால அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்சர்ஸை வச்சு அது என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் ஒரு வேர்ட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ண ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் அது ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய அந்த ஒரு வேர்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாஸ்வேர்ட் இருக்கலாம், 1000 பாஸ்வேர்ட் இருக்கலாம், 2000 பாஸ்வேர்ட் இருக்கலாம், லட்சக்கணக்கான பாஸ்வேர்ட் கூட இருக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸை ஒன்று ஒன்றா என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டரில் அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்னோட யூசர் நேம், அதாவது அந்த ஃபேஸ்புக் யூசர் நேமோட வந்து மேட்ச் பண்ணி அதை வந்து போட்டு பார்க்கும். அப்படி அதில் வந்து போட்டு பார்க்கும்போது அது என்ன பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு வந்து உடனே கிடச்சிச்சுன்னா உடனே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அதில் ஒரு 100,000 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கின்ற பட்சத்தில் 100,000 பாஸ்வேர்ட்ஸை வந்து அது போட்டு பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பீடு, இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அது வந்து ரன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வேர்ட் லிஸ்ட்ன்றது பாஸ்வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட்ஸை வேர்ட் லிஸ்ட் மூலமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சம், அதாவது பாஸ்வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேர்ட் லிஸ்ட்டை இன்னொரு புது மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ட் லிஸ்ட் இருக்கல அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் வந்து கொஷின்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக வந்து அந்த வேர்ட் லிஸ்ட்டுக்கான நேம் கேட்கும். ஓகேவா? என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன கேட்கணும், உங்களுக்கு இவர் வந்து எந்த மாதிரியான பாஸ்வேர்ட்லாம் வச்சிருப்பான்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு வேர்ட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி அது கொடுத்துரும். ஸோ இந்த வேர்ட் லிஸ்ட்டுன்றது பாஸ்வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல். ஓகேவா? அப்படின்றது இப்போ உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக புரிஞ்சிருக்கும். இந்த பாஸ்வேர்ட்ஸை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சாஃப்ட்வேரில் இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஜிமெயிலில் கூட இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஐடி மட்டும் கிடச்சிட்டா போதும். இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூஆர்எல் இருக்கும், உங்களோட ப்ரொஃபைலுக்கான யூஆர்எல், அந்த யூஆர்எல்ல வந்து கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த யூஆர்எல் வந்து யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு யூஆர்எல்ல வந்து என்ன இருக்கும்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் கிடைக்கும். ஸோ இங்கே ஃபேஸ்புக்கில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட யூசர் நேம் கிடச்சிரும். அந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், நம்ம தான் மேலே ஒரு நேம் வச்சுருப்போமே, அது உங்கள் யூசர் நேம் கிடையாது, உங்களோட யூஆர்எல்ல கடைசியாக இருக்கிறது தான் யூசர் நேம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த யூசர் நேமை வந்து இப்போது அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங்க்கு வந்து எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் எந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கலாம், பட் ஆனால் இதனால் வந்து எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறத சொல்லக்கூடாது ஃபஸ்ட் விஷயம். ஓகேவா? ஏன்னா யூடியூபோட ரூல்ஸ் அது. சரி, அதனால் சொல்லலை, அதை விட்டுருங்க. இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங்கில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த ஒரு சாஃப்ட்வேரில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் விஷயம் உங்களோட யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலராக அந்த வேர்ட் லிஸ்ட்டோட இது கேட்கும். அதாவது பேத்துனா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது லொக்கேஷன், அந்த ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷனை மட்டும் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த சிஸ்டமில் அந்த ஒரு சாஃப்ட்வேரில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களா, அது என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட் லிஸ்ட்டில் எத்தனை பாஸ்வேர்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்ணால் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அட்டாக் இன்னும் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு லாகின் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அதே மாதிரி இது வந்து ட்ரை பண்ணும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கோடிங்ஸ் மூலமாக அது ட்ரை பண்ணும். இப்படி ட்ரை பண்ணும்போது கரெக்டான பாஸ்வேர்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த வேர்ட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு மட்டும் அது கிடச்சிருச்சுன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்ச அந்த வேர்ட் லிஸ்ட்டில் அது வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு உங்களோட பாஸ்வேர்டை அங்கே காமிக்கும். அல்ல, நம்ம போட்டு அந்த யூசர் நேம்க்கான பாஸ்வேர்டை காட்டும், நம்ம இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு லாகின் பண்ணுற முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங். இந்த ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கிங் மூலமாக பாஸ்வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து கேதர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இதுக்கு வந்து உங்களை பற்றின டேட்டாஸ் கிடச்சாலே போதுமானது. ஏன்னு சொன்னால் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்படி பார்த்தாலும் சோஷியல் மீடியாஸில் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்களே வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி நம்மளே ஒரு பாஸ்வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல், அதாவது வேர்ட் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணி பார்த்து அதுலேருந்து ஒரு பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம இதில் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு மெத்தட்ஸ் இருக்குது.
பாஸ்வேர்ட்ஸை வந்து வைக்கிறது, அதாவது பாஸ்வேர்ட்ஸ் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எந்த ஒரு அக்கௌண்ட் ஆனாலும் இருந்துட்டு போட்டோம், எதுக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் அக்கௌண்ட்ஸில் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து என்ன நம்ம கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஜிட்ஸ் வந்து ஒரு 6 digits ஆகுது லெட்டர்ஸில் வைங்க, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரியாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபோன் நம்பரே பாஸ்வேர்ட் வச்சுருவாங்க. ஏன் சொன்னால் ஃபோன் நம்பர் அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்க மைண்டில் இருக்கும், அதனால் அது ஈஸியாக இருக்கும்ல, அதனால் வைப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் வைக்கிறது ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டரோட மிஷின் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா 0s and 1s சொல்லுவாங்க. இந்த 0s and 1s வந்து அதோட மிஷின் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸில் நீங்கள் எதை கொடுத்தாலும் எந்த ஒரு பாஸ்வேர்ட் வச்சாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது வந்து என்ன பண்ணுன்னா க்ராக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமெலாம் படாதது, அசால்ட்டாக அவங்க நம்பர்ஸ் வந்து க்ராக் பண்ணுறோம், அதாவது பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்பர்ஸில் வச்சுக்கோங்க, ஈஸியாக க்ராக் பண்ணுறோம், அட்டாக்கிங் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, க்ராக்கே பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நம்பர்ஸில் மட்டும் வைக்காதீங்க, கூட லெட்டர்ஸை சேர்த்துக்கோங்கன்னுவாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த லெட்டர்ஸை சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லெட்டர்ஸ் வந்து இப்போ கேப்ஸ் ஸ்மால்னு சொல்லுவாங்க, அதாவது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லோயர் கேஸ்லேயே வைப்பாங்க, ஏன்னா அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணும்போது, ஏன்னா அப்படி தான் வந்து நம்ம அந்த கீபோர்டு வந்து காட்டுமே நமக்கு. அதே இது கொஞ்சம் கேப்ஸ், அதே இப்போ உதாரணத்துக்கு என் நம்ம சேனலோட நேம் பிரகாஷன் இருக்குது, ஃபுல்லாகவே கேப்ஸில் இருக்கும், பார்த்துருப்பீங்க லோகோவில் கூட. ஆனால் அதே இது நான் ஃபுல்லாக கேப்ஸில் வைக்காமல் இப்போ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வைக்கிறேன், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4 letters வந்து ஸ்மால் வைக்கிறேன், அப்புறம் கடைசி ஒரு லெட்டர் வந்து கேப்ஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கேப்ஸ் ஸ்மால்ஸ் மாற்றி யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கும். ஒரு பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறதுனா இப்போ லெட்டர்ஸும் இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இது கூட வந்து சேர்ந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகிட்டால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸுக்கு பஞ்சமே இருக்காது, நம்மளோட கீபோர்ட்ஸில் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டாட் வச்சால் அதுவும் ஸ்பெஷல் கேரக்டர் தான், இல்லை ஒரு ஆட்டு இல்லை ஒரு டாலர் சைன் இந்த மாதிரி எந்த ஒரு சிம்பிள்ஸை யூஸ் பண்ணாலும் அதுவும் ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி பாஸ்வேர்ட்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை க்ராக் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸுக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு எப்போவுமே உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேமோட மேட்ச் ஆகிற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வழி. ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேமோட நீங்கள் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேர்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹேக்கர் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுவார்னா, ஏன்னு சொன்னால் இப்போ வந்து வேர்ட் லிஸ்ட்டை பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணுற இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது, இல்லை அது கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர்ஸை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய வேர்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். அந்த வேர்ட் லிஸ்ட்டில் கம்பல்சரி உங்கள் பாஸ்வேர்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஹேக்கர் எந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு தான் அந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் யூசர் நேமோட உங்கள் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வைக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு வைக்கும்போது ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் அப்புறம் நம்பர்ஸ் அப்புறம் மெயினாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மூணு விஷயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படியே நீங்கள் என்ன தான் பாஸ்வேர்டை டிஃபிகல்ட்டாக வச்சாலும் க்ராக் பண்ணிடுறாங்கன்ற பட்சத்தில் அதுலேருந்து எப்படி சேஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை அவங்க கண்டுபிடிச்சாலுமே லாகின் பண்ணும்போது 2-step verification இல்லை 2-factor authentication எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-factor authentication உள்ள செட் பண்ணியிருக்காங்க செட்டிங்ஸில். உங்களோட ப்ரொடெக்ஷன் இல்லை ப்ரைவசி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கூட 2-factor authentication ஒரு ஃபியூச்சராக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணோம். எனேபிள் பண்ணும்போது இன்னும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக வந்து கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த கோடை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எதனா ஒரு லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதனா ஒரு அடுத்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது பக்கத்துலேயே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்ற பட்சத்தில் அந்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டவொடனே அது வந்து லாகின் ஆகிடாது. ஏன்னு சொன்னால் அடுத்து வந்து 2-factor authentication அந்த கோட் அது ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்களா, ஃபஸ்ட் நீங்கள் வைக்கும்போது அந்த கோட் கேட்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாஸ்வேர்ட்ஸை ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மூலமாக தான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக ஃபிஷிங் அட்டாக் மூலமாக வாங்கலாம். அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க், அது கூட சேர்த்து அந்த ஃபிஷிங் அட்டாக்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கையும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மூணு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் அது என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய்.